ஓ ஏக்கா ஏக்கா, இந்த வயத்தரத்தில் நான் இப்படி சொல்லுவேன். என்னடா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா? யாரடா? அதான் சாந்தி ரூம்ல இல்ல. இல்லையா? இந்த விஷயத்த அசோக் போன்ல சொல்லலாம். வா வா வா. எடு சூதாட்டத்துல வச்சு ராஜ குடும்பம் பாத்துட்டு இருக்கேல, நரந்தி சபையில துணி ஒத்த பண்பு நம்மளது. இவங்க அநியாயமா ஆட்சி செய்ய வேண்டியிருந்தா இப்படி நாங்களா படிக்கிறது எதுக்கு? மக்கள் ஆட்சி மண்ணாங்கட்டின்னு பிரச்சாரம் எதுக்கு? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் இல்லையா? இந்த பிரச்சனைக்கு பதில் கிடைக்கணும்னா நீ என்ன நம்பணும். என்ன நீ நம்பினா யாருக்கும் தெரியாம நீ இங்கே இருக்கணும். என்னால இந்த நாட்டுக்கு நன்மை உண்டாகிறதா இருந்தா என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அசோக் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவருக்கு முன்னால் நான் வீட்டுக்கு போனோம். நீ இங்கே இரு. ஓகே ஓகே கேரி ஆன். வந்துட்டான் புரிஞ்சிடும். எங்க போயிட்ட? எங்க ஊர் சுத்த போறானோ யாருக்கு தெரியும்? நீயே போய் இருக்கல. இதுக்குதான் சொன்னேன், கண்ணாடி பவர் குறைஞ்சிருக்கு, வேற போட்டுக்கானே. கேட்டா தானே, கல்லு மாதிரி பொண்ணு அழகா தூங்கும் போது இல்லன்னு கம்ப்ளைண்ட். அது கிடையாது பா, நீ போய் பொண்ணு எழுப்பு. சீ வாயமுடு. நீ தானடா சொன்ன அறிவட்டவனே? ஆமா நான் தான். நீ தான் புத்தி எங்க போச்சு? எனக்கு புள்ளையே பிறக்காதா? எல்லாரும் என்ன மலடியும் சொல்றத கேட்டு நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? அவர் வேற கல்யாணம் பண்ணிக்க வாரா? அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னங்க அம்மோ, நீங்க தவளைய முழுங்குற பாம்புன்னா உங்களை முழுங்குற கழுகு நம்ம வீட்டை சுத்தி பறக்குது. அத நாம பிடிக்கணும். உங்க மூளை எவ்வளவுதான் சாண பிடிச்சாலும் உங்க மண்டை மழுக்கி போச்சுங்க. ஒரு வேலை செய்யா சொல்லுங்க. என்ன சாவடிச்சிரு சாவடிச்சிரு. செத்த பாம்படிக்கிறது எங்க வம்சத்துல இல்லீங்க. உங்களை சாவடிக்கணும்னா லாக்அப்ல இருக்கிற விஜயா தான் வந்து சாவடிக்கணும். இல்ல உங்களை நீங்களே பைத்தியம் ஆகிட்டு சாவணும். அம்மோ, இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? இவன் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்களா? எடுத்துட்டு போங்கடா, இவன் எடுத்துட்டு போங்கடா. ஆபீசர், அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்றோம். நாளைக்கு தான் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு தீவிரவாதி ஆகிறது சட்டப்படி குற்றம்னா கல்யாணம் ஆகாமலே தாயாகிறது சமூகத்துக்கு அவமானம். தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்காட்டி போனாலும் வயிற்றுல வளர்ற தம் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? நீ அரஸ்ட் ஆன நாள்ல இருந்து உன்னை பாக்குறதுக்கு அவர் ஏன் வரல? நான் நிரபராதி நான் நிரபராதி நீ கோர்ட்டு முன்னால கத்தினாலும் என் மனைவி குற்றவாளி இல்லைன்னு இந்த நீதிமன்றத்துல நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஏன் தைரியம் வராம போச்சு? சோ உன் புருஷன் கூட ஒரு தீவிரவாதி, அதனாலதான் அவர் தலைமறைவா இருக்காரு. இதுதான் உண்மை உரானர். சரி, உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் என்ன அக்னி சாட்சியா பந்தல கட்டிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் இல்ல, ரொம்ப பெரிய மனிதர். என் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஆமா, என் புள்ள ஒரு பெரிய மனிதரோட வாரிசு. இப்ப லாயர் சொன்னது உண்மைன்னு நம்பி வாய்ப்பு அந்த மாதிரி பேசி செய்யறது குற்றத்தை ஒத்துக்க வைக்கிறதா உங்க சட்டம்னா அந்த சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த வழக்கு முழுவதையும் விசாரித்ததில் மிஸ்ஸஸ் விஜயா தன் உத்தியோக தர்மத்தை மீறிய ஒரு கொடிய கொலையாளி என்று கோர்ட்டார் நம்புகின்றனர். இபிகோ செக்ஷன் 302 பிரகாரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் கர்ப்பவதி ஆகையால் அவர் பிரசவமானதும் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மனோதர்மப்படி கோர்ட் ஆணையிடுகிறது. மேடம்,
பண்றேன். என்ன நடக்கணுமா? நடந்தது போதும். என் புள்ள இனி கஷ்டப்படக்கூடாது. அவனுக்கு என் தம்பி பொண்ண உடனே கட்டி வச்சிடறேன். ஜென்மத்தோட பிறந்தது சிறப்பால் அடிச்சன போவாதுன்னு நடந்தது போதாதானே? குடும்பம் என்னால கெட்டு போறதையும் அழிஞ்சு போறதையும் சகிக்க முடியாது. அதனாலதான் இந்த உண்மை உங்களுக்கு சொல்றேன். இந்த உண்மை சாந்தி கர்ப்பம்னு தெரிஞ்ச அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவளை சந்திச்சு போய் நான் சந்தேகப்பட்டேன். மனைவிங்கிற முறையில நீங்க என்ன விட்டு விலகின போய் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். கோர்ட்ல சாந்தி படுற வேதனையும் துன்பத்தையும் பார்த்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். இந்த உண்மையை உங்க வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட அவளை கடுமையா பேசினேன். ரெண்டு பெண்கள் சேர்ந்து இவ்வளவு தைரியமா உறுதியா முடிவெடுக்கும் பொழுது ஒரு போலீஸ் ஆபீசரான எங்கிட்டே சொல்லல. ஆர் யூ டவுட்டிங் அபௌட் மை சின்சியரிட்டி? என் மனைவி சாந்தி ஒரு அப்பாவின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அப்பாவித்தனத்தில் கூட இவ்வளவு தைரியமும் தியாகமும் இருக்குன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ புருஷன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். மிஸ்டர் அசோக், ஒரு உதவி செய்யுங்க. எனக்கு பதிலா சாந்தி தண்டனை அனுபவிக்கிறது அநியாயம். உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால என்ன சட்டப்படி ஒப்படைச்சிட்டு உங்க மனைவியை விடுதலை செய்யுங்க. இந்த நிலைமையில நீங்க பின்வாங்கினா என் மனைவி தோத்து போனதாயிடும். நீங்க குற்றவாளிதான்னு முத்திரவுத்திருவாங்க. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நான் தோத்து போயிடுவேன். நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சாதான் நாம மூணு பேருமே ஜெயிப்போம். அப்பதான் சாந்தியோட தியாகத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். சாந்தி தோத்து போக கூடாது. பஞ்சநாத்துக்கு கொடுத்த டைம் முடிஞ்சும் அவங்க கிட்ட ரியாக்ஷனே வரல. அவர் பொண்ணு நந்தர்வர்மா கிட்ட கொண்டு போனோம். அதே சமயத்துல நீங்களும் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகணும். அதுக்கு மேல ஷூட் பண்ண பரமசிவம் நமக்கு தேவை. அந்த ராஸ்கல் எங்க இருந்தாலும் சரி அவனை நான் கொண்டு வரேன். இதுக்கடையில அந்த பொண்ணு உங்க கையில சிக்காம நீங்க பாத்துக்கோங்க. கிழிச்சிங்களா? என் பொண்ண பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என் பதவியை எப்படி ராஜினாமா செய்ய போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் யோசிக்கிறதெல்லாம் அந்த நந்தன்வர்மா பத்தி தான். அவர் டெல்லிக்கு போற பிளைட் சரியா 6:30 4 மணிக்கெல்லாம் ஜோதி லிங்கேஸ்வர ஆலயத்துல இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக அவர் லட்சார்ச்சனையும் அபிஷேகம் செய்ய போறாரு. அங்கேயே அவர் பேச்சு மூச்செல்லாம் அடங்கி பிரேதமாகிறதுக்கு சாப அபிஷேகத்தை நான் செஞ்சு காட்டுறேன். பஞ்சநாதம், நந்தன்வர்மாவை கொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு? நீங்க எப்ப என்ன செஞ்சாலும் அதை என்கிட்ட சொன்னப்புறம்தான் செய்யணும். மத்தவங்க தலையிடுறத நான் விரும்பல. ஐயோ அம்மோ, நிழல கட்டி என்ன பயம்? நிழல் இல்ல, நான் ஒத்துக்கிட்ட வேலை எப்பவும் தோத்து போனதில்ல. நாளைக்கு டெல்லிக்கு போறது அவன் இல்ல, அரசு மரியாதையோட இறுதி யாத்திரைக்காக அவன் போனான். பெருசா கழிச்சுட்டா சுமாரு. அன்னைக்கே இன்னொரு புல்லட் லோடு பண்ணிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவன் அப்பவே செத்துருப்பான். சரியா, நாளைக்கு 4:30 அதே கோயில்ல நந்தன்வர்மாவை நான் தீர்த்துடுறேன். இந்த வாட்டி அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிறுத்து. இந்த விஷயத்துல நான் ஒரு பெரிய ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது அந்த கடவுள் செஞ்ச ஆயுதம், ஈடு இணையில்லாத ஆயுதம். அது என்ன
எங்கிருந்து வந்துச்சு, அது எப்படி வேலை செய்ய போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம். அவளை தண்டிச்சாச்சு, என்னையே அண்டர் கிரவுண்ட்ல வச்சீங்க. உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த 24 hours முடிஞ்சு போனாலும் அவர் என்னை பத்தி கவலைப்படாம சரண்டர் ஆகாம இருக்காருன்னா, நீ போனாலும் அவருக்கு பதவிதான் முக்கியம் போல இருக்கு. வாராஜி, நந்தன் வர்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லுவோம்.